அன்பார்ந்த எட்லன்ஸ் டிவி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மார்ச் மாத ராசி பலன்கள். மார்ச் மாத ராசி பலன்கள் காண இருக்கின்ற இந்த மார்ச் மாத ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய அந்தந்த ராசியினர்களுக்கு பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட அன்பருக்கும் இது பொருந்துமா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்காது. அப்படி எனக்கு தனியாக பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டுதான் பார்க்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள். நேர்களே, மார்ச் மாத ராசி பலனை காண்போமாக. அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மார்ச் மாதம். இந்த மார்ச் மாதம் கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பொதுவாக கன்னி ராசியை பொறுத்தவரையில நல்ல மாதமாக, அற்புதமான மாதமாக, நன்மைகளை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. பொதுவாக கன்னி ராசிக்கு ஒரு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் கேட்டீங்கன்னாக்கா, நீண்ட நாட்களாகவே கன்னி ராசி என்பதிலே உங்களுக்கு தொழில இருந்து வந்த தடைகள், அதே போல தொழில் வருமானத்துல இருந்து வந்த தடைகள் இதெல்லாம் கூட விலகி இப்பதான் கொஞ்சம் டெவலப் ஆகக்கூடிய நல்ல நேரங்கள் பிறந்திருக்கு. மேபி இந்த ஜனவரியில இருந்து கன்னி ராசியர்களுக்கு கொஞ்சம் நல்ல எதிர்காலத்துக்கான நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். கன்னி ராசியர்களே, இன்னும் கூட நான் உங்களுக்கு விஷயத்த சொல்லணும்னு சொன்னாக்கா, இந்த இடத்துல பத்தாம் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஒன்பதாம் இடத்துல வந்து சேர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய், அப்போ ஒன்பதுல இருக்கக்கூடிய செவ்வாய் ராகு வந்து உங்களுக்கு நல்ல பாக்கியங்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். பொதுவாக செவ்வாய் ராகு அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் பயத்தை உண்டு பண்ணுவாங்க. வாகனம் விபத்து, ஆப்ரேஷன் அப்படிலாம் கூட சொல்லுவாங்க, வம்பு வழக்குகள், லாஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா கன்னி ராசிக்கு அது அப்படி அமையாது, ஏன்னா பாதகஸ்தானத்துல போய் அதை உட்காந்துருக்கும். ஓகேங்களா? சோ அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமா அது 1-9 தொடர்பு ஏற்படுறதுனால பாதகத்தை அந்த கிரகம் அங்க செய்யறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. சோ கன்னி ராசி என்றவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களை தர இருக்கின்றது. ஓகே, இந்த கிரக அமைப்பு படி பார்க்கின்ற பொழுது கன்னி ராசினியர்களுக்கு பிசினஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தொழில் துறையை பொறுத்தவரையில் கன்னி ராசினர்களே நீங்க எந்த பிசினஸ் பண்ணக்கூடியவளாக இருந்தாலும், ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டா இருக்கலாம், பிளஸ் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த மாதிரி பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம், வெளிநாட்டு தொழில், வெளிநாட்டு பிசினஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம், லாஜிஸ்டிக் கார்கோ அந்த மாதிரி இருக்கலாம், அதே சமயத்தில் கம்பெனிஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம், எந்த மாதிரி சின்ன பெரிய கம்பெனியா இருக்கலாம். ஸோ அந்த தொழில் துறையை பொறுத்தவரையில், பிசினஸை பொறுத்தவரையில் இந்த மாதம் மார்ச் மாதம் பிசினஸ் கன்னி ராசிக்கு சிறப்பானதாக இருக்கும். இதுவரையில நீங்க என்ன பிசினஸ் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க பிளான் பண்றீங்களோ அந்த பிளானுக்கு ஏத்தா மாதிரி, அல்லது ஒரு பிசினஸ்க்கு ஒரு டார்கெட் வைக்கிறீங்க, இந்த மாசத்துல நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னாக்கா, அந்த டார்கெட்டை ரீச் பண்ணக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல மாதமாக, அல்லது அந்த ரீச் பண்ணக்கூடிய வெற்றியை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கன்னி ராசி அன்பர்களே. அப்போ மாதம் நன்றாக இருக்கு, சிறப்பானதாக இருக்கு, ஆனா இது உங்களுக்கு நடக்குமா அப்படிங்கிறது தான் அங்க கேள்வி. உங்களுக்கு நீங்க கன்னி லக்னமாக இருந்தாலும் சரிதான், கன்னி ராசியாக இருந்தாலும் சரிதான், சோ இது ரெண்டுவா இருந்து எதுவாக இருந்தாலும் இது பொருந்தும். அப்போ இது தனிப்பட்ட முறையில் பொருந்தும் வேண்டும் என்று சொன்னால் நீங்க அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட்டை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, வேலை வாய்ப்பு, அது அரசாங்க வேலையாக இருக்கலாம், தனியார் வேலையாக இருக்கலாம், அல்லது வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம், இல்ல ஆல்ரெடி வெளிநாட்டுல ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இது அரசாங்க அதிகாரிகளாக இருந்தாலும் சரிதான், பிரைவேட் செக்டர்ல இருந்தாலும் சரிதான், அதே சமயத்துல வெளிநாட்டு வேலை இவங்களா இருந்தாலும் இந்த அந்த வேலை வாய்ப்புகள இடர்பாடுகள் ஸ்ட்ரகிளிங் இருக்கும். நிச்சயமா வேலை செய்யற இடத்துல நிமதியா வேலை செய்ய விட மாட்டாங்க, போட்டி பொறாமைகள் அதிகம் இருக்கும், இவன் என்ன இவ்வளவு முன்னுக்கு வர்றது, இவன் என்ன இவ்வளவு செய்யறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அவன் அடுத்தவங்கள்ட்ட வந்து அதிகரிக்கும். அதை நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க, அதை எப்படி நீங்க வந்து ஃபேஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் இங்க கொஸ்டினா அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால வேலை வாய்ப்புகளில் அதிக கவனம் தேவை. இடமாற்றங்கள், ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் உண்டு, ஒரு சிலர் வந்து ஜம்பிங் மைண்ட் இருப்பாங்க, வேற கம்பெனியை போயிடலாமா அப்படின்னு கூட யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்க அகேன்ஸ்டா ஒரு முடிவு எடுக்கிறது முன்னாடி உங்களுடைய பர்த் சார்ட்டை பார்த்து இது எனக்கு நடக்குமா, நம்ம வெளியில வந்தோம்னாக்க உடனே நமக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செய்வது தான் சிறப்பை தரும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, வருமானம் மற்றும் செலவுகள். கன்னி ராசினியர்களே, உங்களுக்கான வருமானம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பாத்தீங்கன்னாக்கா, வருமானம் மிதமான வருமானம் இருக்கும். என்ன தேவையோ தேவைகளை இந்த மாதம் கிரகம் உங்களுக்கு, சாமி உங்களுக்கு செய்து கொடுப்பார். ஓகேவா? சோ வருமானம் அதிகமானதாக இருக்கும், அதே சமயத்துல செலவுகளும் அதுக்கு சமமானதாக இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியம் விஷயத்தில் கன்னி ராசி அன்பர்கள் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உப்பு சம்பந்தப்பட்டது, சால்ட் சம்பந்தப்பட்டது, கிட்னி சம்பந்தப்பட்டது, அதே போல பிளட் சுகர், சுகர் சம்பந்தப்பட்டது, பிளட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உடல் இருக்கக்கூடிய செவ்வாய் ராகு, குடல் சம்பந்தப்பட்டது, டைஜஷன் ப்ராப்ளம்,
இந்த மாதிரி ஆரோக்கியம் பிளஸ் வந்து அந்த முட்டி பாதங்கள் ஓகேவா இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆரோக்கியத்தில் கன்னிராசி அன்பர்கள் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் இதுல வந்து இதுவும் அந்த அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்ல எதுவும் வீண் செலவுகளோ அல்லது வந்து ஆரோக்கியம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வராம பாத்துக்கிறது சிறப்பை தரும் அந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் கொஞ்சம் டச் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா ஃபேமிலி குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா குடும்பத்தை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களே குடும்பத்துல ஒற்றுமை மேலோங்கும் பெரிந்த உறவுகள் அக்கா தங்கியா இருக்கலாம் அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம் அது மாமனார் மாமியாராக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் இந்த பிரிந்த உறுப்பினர்கள் ஏன்னா கொஞ்சம் இப்பதான் உங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ எல்லா சொந்தங்களும் உங்களை தேடி வரதான் ஆரம்பிப்பாங்க சோ இந்த உறவு முறைகளை பொறுத்தவரை ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரை நிச்சயமா பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு கன்னிராசி அன்பர்களே அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை அதுதான் ரொம்ப முக்கியம் கன்னிராசியாக இருந்தா ஆல்ரெடி அவங்க அவங்களே பேசி அவங்களே கன்வின்ஸ் பண்ணிப்பாங்க அவங்களுக்கு யாரும் இடையில தேவைப்பட மாட்டாங்க நல்லா சிந்திச்சு பேசக்கூடியவங்க தான் இந்த கன்னிராசி அன்பர்கள் எப்படி மற்றவங்களை ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறத கன்னிராசி மட்டும் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் நிதானமாக செயல்படக்கூடியவர்கள் அதையும் மீறி கிரகம் வேலை செஞ்சு உங்க ஜாதகம் வேலை செய்து அங்க பிரிவுகள் இருக்குமே ஆனால் அந்த பிரிவுகளை நிச்சயமா இந்த மாதம் சேர்த்து வைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் ஓகேவா சரி அரசியல் எப்படி இருக்கும் கன்னிராசிக்கு அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே அரசியலை பொறுத்தவரையில் கன்னிராசினுள்ளே அதிக இது அந்த தொழில் போட்டிகள் காம்படிஷன் அதிகப்படும் உங்களை முந்தி போறதுக்கோ உங்களை கிராஸ் பண்ணி போறதுக்கோ ரெடியா இருப்பாங்க அதுவும் நீங்க பார்த்து வளர்ந்தவங்க அல்லது நீங்க பார்த்து வளர்த்து விட்டவங்க இதுதான் உங்களுக்கே அங்க போட்டியா வந்து உட்கார்ந்துருப்பாங்க இதை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு சில ஒரு சில மன வருத்தமும் ஒரு சிலருக்கு கோபமும் கூட ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அரசியலை பொறுத்தவரையில் போட்டிகள் அதிகரிக்கும் அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா சினிமா துறையை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களே வருமானத்திற்கான மாதம் இது அப்படின்னு தான் சொன்னோம் நிச்சயமா வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமானதாக இருக்கும் ஒரு சிலருக்கு வேலையே தொடர்ந்து இல்லாமல் இருக்கும் அவங்களெல்லாம் இப்பதான் வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வருமானம் வருவதற்கான காலங்கள் உண்டு கடன் தொல்லைகள் கடன் பிரச்சனைகள் அவங்க இருந்தவருடைய வண்டி கட்டுறது கடன் பிரச்சனைகள் அதெல்லாம் கூட குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் முதலீடுகள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அது எங்க போடணும் எப்படி போடணும் எதுல போடணும் இந்த மூன்று விஷயங்களை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஆர்கனை கொஞ்சம் நல்லா யோசிச்சு உங்க சார்ட்டை கொண்டு பர்த் சார்ட்டை கொண்டு அதை பார்த்து அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்றது சிறப்பை தரும் சினிமா துறையை சார்ந்த அன்பர்களே அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க அதே போல பில்டர்ஸ் அவங்க அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க பிளஸ் வந்து பூமி சார்ந்த தொழில் அதாவது ப்ளூ மெட்டல்ஸ் ஓகேவா வெடி வச்சு எடுக்கிறது வெட்டி எடுக்கிறது தோன்றது இந்த மாதிரிலாம் ப்ளூ மெட்டல்ஸ் தொழில் பண்ணக்கூடியவங்க டிப்பர்ஸ் லாரி பிளஸ் வந்து ஜேசிபி இயந்திரங்கள் இதெல்லாமே பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா நிச்சயமா இந்த பில்டர்ஸ் தொழில் பண்ணக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க ப்ளூ மெட்டல்ஸ் தொழில் பண்ணக்கூடியவங்க எல்லாம் கவர்மெண்ட் பர்மிஷன் கவர்மெண்ட் பர்மிட்டு இதெல்லாம் கிடைக்காம கொஞ்சம் அவங்க நிறைய கஷ்டப்பட்டு இருப்பாங்க நிச்சயமா அதுக்கான கொஞ்சம் மறைமுக செலவுகள் செய்ய வேண்டியது இருக்கும் அந்த மறைமுக செலவுகள் பயன் தருமா வாங்கிட்டே இல்லைங்கிறவங்களா இருக்காங்க ஸோ அது மாதிரி உங்க பணம் வீண் வரையமாக கூடாது அதுல இருந்து வரக்கூடிய தடைகள் விலக வேண்டும் என்று சொன்னால் அதுக்கான உரிய பிராயச்சித்தங்களை செய்து கொள்ள செவ்வாயாக இருக்கிறதுனால அதுக்கான பிராயச்சித்தங்களை நீங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரும் அதே போல அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் யாராரு இந்த பில்டிங் கான்ட்ராக்ட் ரோட் கான்ட்ராக்ட் இந்த டிரைனேஜ் கான்ட்ராக்ட் வாட்டர் டேக் கான்ட்ராக்ட் அந்த மாதிரி கான்ட்ராக்ட் எடுத்து செய்யக்கூடியவங்க உங்களுக்கு தொழில இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனைகளாக இருக்கட்டும் உங்களுடைய முதலீடுகள் அல்லது பில் பேமெண்ட்ஸ் பெண்டிங் பணமே இல்லாமல் லாக் ஆகி அப்படியே நிக்கிறது இவ்வளவு பணம் வந்து அந்த வேலையை எடுத்து நடத்தலாம் அப்படி மாதிரி தெரியக்கூடியது ஸோ இந்த மாதிரிலாம் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் கூட தீர்வு காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதுக்கு என்ன பண்ணணும் கேட்டாக்கா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்க செக் பண்ணிக்கிறது சிறப்பை தரும் ஸோ நீங்க கன்னி ராசியாக இருந்தாலும் சரிதான் கன்னி லக்னமாக இருந்தாலும் சரிதான் சொன்ன இவை அனைத்தும் பொருந்தும் ஆனா சொன்னது எல்லாமே பொதுவான பலனாகும் செப்பரேட்டா இது எனக்கு மட்டும் பொருந்துமானா நிச்சயமா தனிப்பட்ட ஒரு நபருக்கு பொருந்தாது அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்க செக் பண்ணிக்கிறது தான் விவரமான விளக்கங்களை தெரிந்து கொள்வதை சிறப்பானதாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் உங்கள் ஸ்ரீ வாராகி சனேசன் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி